சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து தொடர்ச்சியா பாக்குற நேயர்கள்னு சொன்னா அவர்களோட வந்து ஒரு சின்ன கலந்துரையாடல் தான். என்னன்னு சொன்னா தொடர்ச்சியா வந்து எத்தனை நாள்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆறு நாளாக வந்து இந்த இவ்வளவு பேரும் சேர்ந்து இந்த மக்களுக்காக வந்து உதவியை செஞ்சிருந்தாங்க. இப்ப இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிளைமேட் கொஞ்சம் வெயில் தான், ஆனா அந்த சைட்ல வந்து கொஞ்சம் மழை பெய்யுது. பின்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க நிக்கிற இடம் மழை இல்லை, பின் சைட்ல கொஞ்சம் மழை பெய்யுது. சோ இன்றைக்கு வந்து கிறிஸ்துமஸ் தானே வேலையை நாளைக்கு கிறிஸ்துமஸ் இன்றைக்கு வேலையை தொடங்கும் செய்வோம்டா அந்த பணிகளைன்னு சொல்லி கேட்டிருந்தோம். தம்பியாக்கள் வந்து செஞ்சே ஆகும், கிறிஸ்துமஸ் என்றாலும் பரவாயில்ல நாளைக்கும் செய்வோம்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் இன்றைய கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் சொன்னோம். என்ன சொன்னா சமூக பொதுப்பணி செய்யக்க வந்து ரெஸ்ட்ன்றது இருக்கக்கூடாது, விளங்குது. இருந்தாலும் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து எங்களுக்கு வந்து செய்ய விருப்பம் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை செய்யலாது, எல்லாருமே வந்து தெரியும் உங்களுக்கு அந்த சேர்கள் வெள்ளங்களுக்கு வந்து நாங்களும் சின்ன வயசுதானே. இப்ப என்ன பார்க்க தாடி தலைமுடிகளோட உங்களுக்கு பாக்க வந்து ஒரு 35-40 வயசு காரணம் மாதிரியும் எத்தனை பிள்ளை அஞ்சு பிள்ளை இருக்குமா, எனக்கு ஒரு அஞ்சு பிள்ளைகளுக்கு வந்து அப்பா மாதிரி தானே உங்களுக்கு இருக்கும். எனக்கு இப்பதான் 26 வயசு. உனக்கு எத்தனை வயசு தம்பி? 20. மெக்க இப்படி மேல 20 வயசு. தம்பிக்கு உனக்கு எத்தனை வயசு? 16 வயசு. தம்பி அப்ப நாங்க எல்லாமே சின்ன படையெல்லாம், அப்ப எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் குறைவு. அப்ப அதனால வந்து இந்த சேறுகள் வெள்ளங்களுக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சிட்டோம். தெரிஞ்சல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்ல முடியாத ஒரு வேதனை. பகல்ல தெரியல, இரவுல தான் அந்த வலி தெரியுது. என்னடாது அதுக்கு பேர் என்ன, உங்களை காட்டினா இந்த வீடியோ நீங்க பாக்குறத நிப்பாட்டிட்டு போயிருவீங்க. அப்படி இந்த கால் எல்லாம் வந்து புண் போட்டு இரவுல வந்து சரியா கொதிக்கிற மாதிரி ஒரு தன்மை. அப்ப அதனால வந்து இன்றைக்கு ரெஸ்டா போடுவோம், கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் நாங்க இன்றைக்கே கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம். நாளைக்கு கிறிஸ்துமஸ் அன்றும் உதவி செய்வோம். சொன்னா கிறிஸ்துமஸ் அன்றும் வந்து மக்கள் வந்து ஒரு பண்டிகையான ஒரு நாள். அந்த நாள்ல வந்து மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறது வந்து மிகுந்த வேதனை. எங்களால முடிஞ்ச குடும்பங்களுக்கு வந்து அந்தன்று சாப்பிடக்கூடிய உதவிகளை வந்து செய்வோம் கிறிஸ்துமஸ் அன்று சொல்லி ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கு வந்து நாங்க அந்த ரெஸ்ட் எடுத்துனாங்க. ரெஸ்ட் அன்றைக்கு வந்து நீங்க எல்லாம் இதானிச்சுறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க சோசியல் ஒர்க்லன்னு சொல்லி. எங்களுக்கு முடிஞ்சாலும் வந்து எங்களுடைய காலுக்கு வந்து முடியல என்றால் நிதர்சனமான உண்மையில. அப்ப சரி, அப்ப இவங்க சும்மா கேப்ப உண்டைக்கு என்ன சொன்னா நீங்க டெய்லி எங்களை வீடியோ பாக்குறாங்களோ எங்களோட வீடியோவை இன்னைக்கு எங்க ஹெல்ப் பண்ணி போட்டுப்போம் நினைப்பீங்க. அதனாலதான் அப்ப இவங்க வந்து சும்மா ஒரு அனுபவங்களை பகிர்ற மாதிரி ஒரு சின்ன நிமிஷம் தான் நீங்க தொடர்ச்சியா எங்களை வீடியோ பாத்தீங்கன்னா. சரி சரி தம்பி, உங்களோட வயசுல வந்து நீங்க இந்த வேலையில இறங்கி இருந்தீங்க, உங்களோட அனுபவம் என்ன, இந்த வெள்ளங்கள் அதுகள்ல வந்து நிவாரணங்கள் கொடுத்ததுல வந்து உங்களோட அனுபவம் என்ன, வேலையில இவ்வளவு சோதனை விட்டு போயிட முடிஞ்சு வச்சீங்களா? அப்படி இல்லையா, நல்லா இருந்து ஓகே. எல்லாருக்கும் கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறதுல சந்தோஷமா இருந்தது. சரி, அப்ப இந்த வயசுல வந்து இப்ப நானே எனக்கு 26-27 வயசு ஆகுது. நானே இப்ப ஒரு வருஷமா தான் இந்த விஷயத்துல வந்து இறங்கினாங்க. இவங்கள 16-20 வயசுல வந்து எங்களோட நெஞ்சு வந்து செய்யறதுல வந்து சந்தோஷம். இந்த இடத்துல வந்து எங்களுடைய தடிமணம் ஆகிட்டு சரி எங்களுடைய கயந்தன் மெஸ்ஸி என்றவர் வந்து எங்களுடைய வந்து இந்த மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்திருந்தவர். அவர் இன்றைக்கு மிசிட் என்னன்னு சொன்னா அவர் வேலைக்கு போறவர் நினைக்கிறோம், வேலைக்கு போறவரு வேலைக்கு போறாரு, இந்த இடத்துல வந்து வர முடியல. சோ அவருக்கும் வந்து எங்களுடைய சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சு போறோம். மற்ற யார் சுல்லானா, சுல்லானுக்கு என்ன பேரு, ஜதுசனா? ஜதுசன் என்று சொல்லப்படுற எத்தனை மாற்றா, 15 வயசா? இல்ல 14 வயசு சேர்ந்த ஜதுசன். நாங்க சுல்லானோட கூப்பிடுவோம், அவரும் வந்து இந்த சேவையில ஈடுபட்டு இருந்தோம். இன்றைக்கு அவர் டியூஷன் 2-3 நாளா போகல, இன்றைக்கு அவர் டியூஷனுக்கு போயிட்டார். சோ அவருக்கும் வந்து இந்த இடத்துல மெசிட் பண்றோம், அவருக்கும் நன்றி. மற்ற ஜோன்சனா, ஜோன்சன் நேற்று தான் வேலையில ஜாயின் பண்ணியிருந்தவர், இப்போ அவர் வேலைக்கு போயிட்டார். சோ அவரையும் வந்து இந்த இடத்துல மிஸ் பண்றோம். இந்த 3 பேரும் தான் நாளையில இருந்து எங்களோட வேலையை செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய பெட்ரோல் செலவுகளுக்காக வந்து இப்ப அந்த இது இந்த போன்லதான் எல்லாத்தையும் பேருமே இருக்கு, அதனால என்னால எல்லாரையுமே நினைவு கூற முடியல. போன்ல தான் எல்லாத்தையும் பேருமே இருக்கு, அதுல எனக்கு தெரிஞ்ச 2-3 பேரை வந்து நான் சொல்லிக் கொள்றேன். சிவகுமாரனான்னு சொல்லி என்ன வந்து போக்குவரத்து செலவுக்காக வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்காக வந்து குறிப்பிட்ட அளவான காசு இருக்க சொல்லியிருந்தார். ஸோ அவர் அது மட்டும் இல்லாம பாபு அண்ணான்னு சொல்லி பிரான்ஸ்ல இருக்கிறார், அவரும் வந்து ஒரு 25-30 குடும்பங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருந்தவர். அவரும் வந்து பெட்ரோல் செலவு காசு எடுக்க சொல்லியிருந்தவர். அது மட்டும் இல்லாம செல்வராஜா, பேரை மறந்துட்டேன் பின்னுக்கு, செல்வராஜன் சொல்லப்படுறாருனா மிகப்பெரிய அளவுல வந்து உதவிகளை வழங்கி இந்த மக்களுக்காக வந்து எங்களுடைய கஷ்டத்துல வந்து ஜாயின் பண்ணியிருந்தவர் செல்வராஜன்னா.
அவருக்கும் நாங்க நன்றியை தெரிவிச்சு கொள்றோம். அது மட்டும் இல்லாம செல்வராஜ் அண்ணா ஊடாக வந்து அவர் மூலமாக வந்து இணைஞ்சு இரா ரஞ்சன் சொல்லப்படுற அண்ணா வந்து எங்களுடைய மக்களுக்காக வந்து உதவி செஞ்சிருந்தவர். சோ அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சு கொள்றோம். அது மட்டும் இல்லாம வந்து ஜீவனண்ணான்னு சொல்லி இந்த வெள்ள நிவாரணத்துல அவரால் பங்கு கொள்ள முடியல, அவர் வந்து இப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கிறால வந்து அவரால் இந்த வெள்ள நிவாரணத்துல வந்து எங்களோட கலந்து கொள்ள முடியல. அவருக்கு இந்த வருத்தம் சுகமா இருந்துச்சுன்னா கட்டாயம் எங்களோட வந்து இணைஞ்சிருப்பார். அவருடைய வயது முடிந்த காலத்தினால வந்து அவரும் வருத்தங்கள் இருக்க வந்து இணைஞ்சு கொள்ள முடியல. அவரும் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்க ப்ரே பண்ணி கொள்றோம். எல்லாருமே ப்ரே பண்ணி கொள்றோம், என்னளவு கடவுள்கிட்ட வந்து கும்பிட்டு கொள்றோம், நல்ல மனதுடையவர்கள் வந்து இவ்வளவு கடவுள் சந்தோஷமா இருக்கணும். இப்ப அவர் பாயிண்ட்டுக்கு வந்திருப்பான், தம்பியாக்களுக்கு தெரியாது, இவ்வளவு பெட்ரோல் செலவு காசு வந்து கதைக்கிறான், எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது பெட்ரோல் செலவு பெட்ரோல் செலவுன்னு அந்த காசெல்லாம் எடுத்துட்டா போலது எங்களுக்கு காசு கண்ணில் காட்டையில இருந்து வகலாச்சு அப்ப சொல்லுங்க அவங்களுக்கு சொல்லுங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கினா இல்லையா. சரி, எல்லாம் சோடா இல்லாம சாப்பாடுலாம் சாப்பாடுலாம் கூட இல்லை தானே சார். உண்மைக்குமே வந்து எங்களுடைய நிதியை வந்து நாங்க இவ்வளவு காலம் செலவழிக்கல, எங்களுக்கான பெட்ரோல் செலவு சாப்பாட்டு செலவு எல்லாத்தையுமே வந்து கவனிச்சிருந்தாங்க. இருந்தாலும் வந்து அந்த பெட்ரோல் செலவுல வந்து பெட்ரோல் செலவுக்கு வந்து அவர்கள் வந்து நிறைய அளவுல வந்து தெரியவில்லை, மக்களுக்காக கொடுத்ததுல வந்து உங்களை பெட்ரோல் செலவு பார்க்க சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு அளவான பெட்ரோலுக்கான நிதியை மட்டும் நாங்க எடுத்துக்கொண்டிருந்தாங்க, மற்றபடி அந்த உதவிகளை வந்து செஞ்சிருந்தாங்க. யாரு எங்களுடைய சிவகுமார் அண்ணா, செல்வராஜ் அண்ணா, இரா ரஞ்சித் அண்ணா, அது மட்டும் இல்லாம பாபு அண்ணா எல்லார்டையுமே இருந்து நாங்க அந்த நிதியுதவியை நாங்க கேட்கல, அவர்களாக வந்து முன் வந்து உங்களுடைய நிதியை நீங்க செய்யற சேவை அந்த நிதியை நீங்க பயன்படுத்துக்க உங்களோட நிதியில பயன்படுத்தாங்கன்னு சொன்னாங்க. சோ அதுல இருந்து எனக்கு கிடைச்ச காசை வந்து இவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து கொஞ்சம் நிதியை நான் வச்சிருக்கேன் சொன்னா, ஒரு கடைக்கு நாங்க வேலைக்கு போறோம்னு சொன்னா அந்த கடையில இருக்கிற பஸ் வந்து நல்லவரா இருந்தவராருன்னு சொன்னா அவர் வந்து சம்பளத்தை விட வந்து அந்த மக்களுக்கு வந்து அங்க வேலை செய்யறவர்களுக்கு வந்து உடுப்பெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களா. எங்களோட யூடியூப் சேனல வந்து வருமானமே இல்லை என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு 670 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 4000 அவர்ஸ் வந்து பதிவு செஞ்சா தான் வருமானம் வரும். அப்ப அதனால வந்து என்னால வந்து இவர்களுக்கு இவர்களும் வந்து நிதி காசுன்றதுக்காக என்னோட வந்து இணைஞ்சு கொண்ட நண்பர்கள் இல்ல, என்னோட வந்து இந்த நாங்க செய்யற சேவையை பார்த்து தாங்களும் சேர்ந்து செய்ய போறோம்னு சொல்லி வந்தவங்க. இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது, அந்த கெரோயின் பவுடர் அப்படி பயன்படுத்துற சொந்தங்கள்லாம் இருக்காங்க, நண்பர்கள்லாம் இருக்காங்க. அதுலயும் இந்த வயசுல வந்து இந்த சமூக சேவையில வந்து இவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்னால முடிஞ்சது நானும் வருமானம் உழைக்கிற ஆளு என்னுடைய யூடியூப் சேனல்களாக வந்து அந்த சொந்தங்கள் வந்து பெட்ரோல் செலவுக்காகவும் என்னுடைய போக்குவரத்து செலவுக்காகவும் தந்த என்னுடைய நிதியுதவியிலிருந்து நான் குறிப்பிட்ட நிதியை வந்து சேமிச்சு வச்சிருந்தோம். அது மிகப்பெரிய நிதியுதவியும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவான சின்ன நிதியுதவி. அப்ப இவர்கள் கிறிஸ்துமஸ் தானே நாளைக்கு, அப்ப அவங்களுக்கு அதுல ஒரு சின்ன நிதியுதவியை கொடுக்க நினைக்கிறேன். தாரதுல உங்களுக்கு சந்தோஷமா மிகப்பெரிய உடுப்படுத்த சும்மா நாளைக்கு ஒரு இதுக்காக இவ்வளவு மக்களுக்காக கஷ்டப்படுறீங்க, ஒரு சின்ன உதவியா வச்சிருங்க, அந்த அதெல்லாம் காசு இருக்கா சொந்தம் எடுத்துன்னு வாங்க சொந்தம் அது பிரச்சனை அந்த பெட்ரோல் செலவு அந்த சாப்பாடு செலவுல இருந்து நான் மிச்சம் பிடிச்சி இந்த இவர்களுக்காக வந்து கொடுக்கப்படும். அது மிகப்பெரிய அளவுல இல்ல, அவருக்கு ஒரு 1000 ரூபாய், இவருக்கு ஒரு 2000 ரூபாய். நாளைக்கு கிறிஸ்துமஸ வந்து அவங்க கொண்டாடட்டும். தப்பா நினைக்க மாட்டேங்க நினைக்கிறேன், பெருமைக்காகவும் இதை நாங்க செய்யல, பெருமைப்படுற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய நிதியுதவியும் கொடுக்கல. இன்றைக்கு வந்து நாங்க ஒரு கட்டாய வீடியோட போட்டுக்கொள்ளுங்க, இன்றைக்கு வேலை செய்தான் இருந்தாங்க, இதுதான் பிரச்சனை. மீர்ச்சிறங்க காலில் வந்து காட்டின மட்டும் சொன்னா உங்களுக்கு தெரியாது, இந்த ரெண்டு கால்லயும் வந்து இந்த அரிச்சிருக்கு, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் தண்ணிக்க போனாலே எவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி 6 நாட்களுக்கு மேலாக வந்து தண்ணிக்கல தெரிஞ்சதால வந்து அப்படி ஒரு கஷ்டத்தை வந்து நாங்கள் அனுபவிக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தோம்னு சொன்னா நாளைக்கு ஓகே ஆயிரும். என்னடா பேர் உப்பு தண்ணியா, என்னத்தை போட்டு கழிவுனா உப்பு தண்ணி உப்பு எல்லாம் போட்டு காலையில கழிவிருக்கோம், நாளைக்கு அது சுகமாயிருமே நினைக்கிறேன். மன ரீதியாக வந்து செய்யணும்னு சொல்ற ஆசை இருந்தாலும் மக்களுக்கு வந்து உடல் ரீதியாக வந்து காலையில் ஆகல. இதுல வந்து இவருக்கு 1000 ரூபா, உங்களுக்கு 2000 ரூபா நிதி இருக்கு, எடுத்துக்கொள்ளுங்க. அடே போயிருக்க இந்த காசுக்கு எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறேன், எப்படி இப்படி அதுல இல்ல சும்மா வச்சு கொள்ளுங்க. இது சம்பளம் சம்பளம் பண்ணா உங்களுக்கு நான் 1 லட்சம் 1 லட்சம் தான் தருவோம், எப்படிங்க எப்படிங்க. சரி, இது இந்த நிதியுதவிய இந்த இவர்கள் சேவை செஞ்சதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து வழங்கினது வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற பாபு அண்ணா, அது மட்டும் இல்லாம கனடாவில் இருக்கிற செல்வராஜ் அண்ணா, ரா ரஞ்சி அண்ணா, அது மட்டும் இல்லாம எங்களுடைய சிவகுமார் அண்ணா, இந்த 4 பேரும் இணைஞ்சு அவர்கள் எனக்கு பெட்ரோலுக்காக தந்த நிதியுதவியை வந்து இவர்களுக்கு நான் அந்த
நாளையான் கிறிஸ்துமஸ் செலவு வளர்றபடி எல்லாமே அப்ப கிறிஸ்துமஸ் செலவுக்காக கொடுத்துருக்கோம். நாளையிலிருந்து எங்களுடைய சேவை தொடங்கிடும். அதனால இது மட்டும் இல்லாம இந்த மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து எங்களோட வந்து விளைஞ்சு கொண்ட இந்த அத்தனை சொந்தங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். அது மட்டும் இல்லாம இரண்டு மூன்று வெளிநாட்டு நபர்கள் ஒரு ஆறு ஏழு இலங்கை சொந்தங்கள் எல்லாருமே வந்து இந்த வெள்ளத்துக்குள்ள வந்து நாங்கள் கஷ்டப்படுறத பார்த்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, சேவை முக்கியம் தான், உங்களோட உடல்நிலை முக்கியம், உங்களுக்கு வந்து இப்படியான இடுப்பு முழங்காலுக்கு கீழே இருக்கிற தண்ணிக்கு நீங்க போகலாம், இடுப்புக்கு மேலடிக்கிற தண்ணிக்கு வந்து எப்பயும் போகக்கூடாது, உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வரும்னு சொல்லி எங்கள் அக்கறைப்பட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. சந்தோஷமா இருந்துச்சு. இயன்ற அளவு தவிர்த்து கொள்ள பாக்குறோம். என்னன்னு சொன்னா நாங்களும் அந்த தண்ணிக்கு போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை தான். என்னன்னு சொன்னா இடம் தெரியாத இடங்கள்ல வந்து ஆழம் பார்க்காமலும் இறங்க முடியாது. ஆனா இப்ப சில வீடுகளில் நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்களா தெரியும், அந்த வீட்டுல இருந்து அந்த மக்களால வெளியே வர முடியாது. இப்ப கடையோ அந்த ரோட்டெல்லாம் தண்ணி, வீடெல்லாம் தண்ணி, அப்ப வெளியே அவையால வர முடியாது. அப்ப அப்படியான சூழ்நிலை வந்து அவையால வந்து நிவாரணங்களையும் வாங்க முடியாது. வெளியே போய் காசு இருந்தா கூட இப்ப வெள்ள நிவாரணத்துல வந்து வசதியானவர்கள் ஏழைகள் என்று இல்லை, எல்லாருமே வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாங்களாம். வசதியானாக்கள்கிட்ட வந்து காசு இருக்கும், ஆனா அந்த நிவாரணத்தை அவர்களால வந்து வாங்க முடியாம இருக்கு. சோ அதனால வந்து நாங்களும் வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை இனங்கன்று வழியா கொடுத்தாங்க. ஆனா வசதியானவர்கள் ஏழைகள் என்று நாங்க பாக்கல. வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் வீடு வீடாக தேடி எங்களால் முடிஞ்ச அளவு அந்த வெளிநாட்டு சொந்தங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிதியை உழைக்கிறாங்கன்றதை வந்து உணர்ந்து அதை நாங்கள் செயல்பட்டு இருந்தாங்க. என்ன சொன்னா வெளிநாட்டுல இருக்கிற சொந்தங்களும் வந்து காசு மரத்துல காய்க்குது இல்லதான், காசு மரத்துல காய்க்கல, அவங்களும் கஷ்டப்பட்டு ரெண்டு உடுப்பு வாங்குற இடத்துல ஒரு உடுப்பை வாங்கி அந்த காசை மிச்சம் முடிச்சுட்டு எங்களுடைய மக்களுக்காக கொடுக்குறாங்க. அதுவும் இதுல ஒரு சின்ன ஜோக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இப்ப இந்த அந்த முடியை பாருங்க, இந்த தாடியை பாருங்க, இருக்கா முகத்தை பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க ரவுடி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. படிச்ச பொடிஜன்டா, படிச்ச பொடிஜன் மாதிரி தெரியுண்டா, ஏன்டா ரவுடி மாதிரி தெரியுதான்னு சொல்லுவாங்க. இந்த ரவுடி முகத்தை நம்பி இந்த சொந்தங்கள் வந்து என்னோட வந்து இணைஞ்சிருந்தாங்க. உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு 5000 ரூபாய் காசு எங்கள்கிட்ட கேட்பான், கடனாத்தான்னு சொல்லி ஒருத்தன் கேட்க வந்து அந்த பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரன் வந்து கொடுக்க மாட்டான், என்ன சொன்னா அவன் வாங்கினா திருப்ப தரமாட்டான். அப்படித்தான் இல்ல, இப்ப யாரும் காசு கேட்டா நீங்க கொடுப்பீங்களா, கொஞ்சம் பயப்படுவீங்களா, அவன் தரமாட்டான், மட்டும் வேண்டி இருக்கிற கஸ்டமர்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரன், முகம் தெரிஞ்சவன். அப்படி வேண்டி இருக்க வந்து எங்களுடைய நாங்க யாருன்னு தெரியாது, எங்க இருக்கிற மட்டும் தெரியாது, எங்களுடைய முகத்தை நீங்க நேர்ல கண்டதும் இல்லை, எங்களை நம்பி கடன் அடிப்படையில் இல்லாமல் இந்த மக்களுக்காக உதவி செய்யறது நீங்க எங்கள்கிட்ட வாருங்க பாருங்க, அதான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியா வந்து நாங்க கருதி கொள்றோம். எங்களுடைய முகம் தெரியாத சொந்தம் மக்களுக்காக வந்து எங்களை நம்பி எங்களோட இணைகிறாங்க பாருங்க, அதான் உலகத்திலே நாங்க செஞ்ச பாக்கியம், நாங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து கருதி கொள்றோம். உண்மைக்கு இல்லையா, சில பேர் சொல்லுவாங்க இந்த எங்களா சின்ன பொடிகளோட தெரியுதா உன்னை நம்பி யாரா காசு தராங்கன்னு கேட்பாங்க, உண்மையா கேட்டுருக்காங்களே, அதுக்காக இல்ல சின்ன பொடிகள் கொஞ்சம் பெரியாக்கள் கூட்டிட்டு பெரிய பொடிகள் செஞ்சதான உதவி செய்வாங்க, நீங்களா சின்ன பொடிகள் குழந்தைகளோட தெரியுங்க யார் உதவி செய்வாங்க, அந்த குழந்தைகளோட தெரிஞ்ச என்னையும் வந்து நம்பி எனக்கு என்னூடாக வந்து உதவி செஞ்ச மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல வந்து நான் சொல்றது வந்து அந்த எங்களுடைய செல்வராஜ் அண்ணா, ரஞ்சி அண்ணா, அது மட்டும் இல்லாம வந்து சிவகுமார் அண்ணா, பாபு அண்ணா, எல்லாருக்குமே வந்து எங்களுடைய நன்றியை வந்து தெரிவிச்சு கொள்றோம். இன்றைக்கு வந்து அதான் நண்பர்களே வீடியோ, இந்த வீடியோ தான் நீங்க சம்டைம் டெய்லி பாக்குற ஒரு 10 நண்பர்களாகவும் இருப்பீங்க எங்களோட வீடியோக்களை, அவங்களுக்கு வந்து வீடியோ போட முடியாது இந்த நீர்ச்சிலங்கு காரணத்தாலதான் வந்து இப்ப நாங்க இப்படியே கொடுத்து இப்ப பெட்ரோல் அடிக்க தந்த காசை கொடுத்துட்டேன் நாங்கள்கிட்ட, இதை அப்படியே ஆகலை கூட்டின்னு வரி நானும் சாப்பிட்டுதான் போவேன், சாப்பாடு வாங்கிதான், சேமிச்ச காசு நான் சரி வச்சிருக்கேன். சரி நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நாளையிலிருந்து எங்களுடைய சேவையை வந்து மீண்டும் தொடங்கிடுவோம். எங்களோட இணைஞ்சு கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றிகள். நிதி ரீதியாக இல்லாட்டிக்கும் வந்து நாங்கள் செய்யற சேவையை பாராட்டிய ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் நன்றிகள். நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய சின்னப்படியில இருந்தாலும் எங்களுடைய சேவையை தொடருவோம். நான் இல்லாட்டிக்கும் வந்து சில நேரங்களில் நான் இல்லை நீங்க பார்த்துருவீங்க, நீங்க இல்லாட்டிக்கு பரவாயில்ல நாங்கள் செய்யறோம்னு சொல்லி இந்த வயசுல முன் வந்து செஞ்ச இவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். ஊர் மக்கள் எல்லாருக்குமே நன்றியை தெரிஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொள்றோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து வெளிப்படையான வந்து ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா இந்த சேனல் நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப வந்து 700 சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்குது, இன்னொரு 300 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னு சொன்னா இந்த சேனலை வந்து நாங்க யூடியூப்ல ஒரு பார்ட்னராக வந்து இணைஞ்சு கொள்ளலாம். பார்ட்னராக வந்து நாங்க இணைஞ்சு கொண்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு இந்த யூடியூப்ல வந்து எங்களுக்கு ஒரு காசு வரும், நாங்க போடுற வீடியோக்கு வந்து காசு வரும். காசுன்னு சொன்னா மிகப்பெரிய வராது, 5000 பேர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இலங்கை காசுக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா காசு வரும், 1000 ரூபா 1500 ரூபா காசு வரும். அப்படி ஒருவேளை நாங்க ரீச் ஆகி நல்ல ஒருவேளை 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் எல்லாம் போக வலிக்கணும்னு சொன்னா அதுவே இந்த வாரம் 1 ரூபாய் பணத்தை கூட இந்த யூடியூப் சேனல்ல இருந்து தபோ விஓ தபோ என்று சொல்லப்படுற இந்த யூடியூப் சேனல்ல இருந்து 1 ரூபாய் நிதி உதவியை கூட நான் எடுக்க மாட்டேன். இதுல வேலை செய்யறேன், என்னோட சம்பளமே எதிர்பார்க்காம மக்களுக்காக சேவை செய்யறவங்க இந்த தம்பி படிக்கிறார்,
இந்த தம்பிக்கு குடும்பம் இருக்கு, வீட்டு அம்மா அப்பாங்க. அப்ப எல்லாருக்குமே வந்து இந்த நிதியுதவி எல்லாத்தையுமே வந்து இவர்களுக்கும் அவர்களுடைய படிப்புகள் அப்படியே கொடுக்க போறோம். அதை விட மேலதிகம் அமைஞ்சினா அது எங்களுடைய மக்களையே போய்ச்சேரும். நான் மூன்று மூணு சொல்றேன், நீங்க எப்பயுமே ஞாபகம், இந்த யூடியூப்ல இருந்து வரும் ஒரு ரூபாய் பணத்தை கூட நான் செலவு வீண் செலவு செய்ய மாட்டேன். இதுல சேவை செய்யற இளைஞர்களுக்கும் மக்களுக்குமே போய்ச்சேரும்ன்றதை வந்து இந்த இடத்துல நான் வெளிப்படையாக வந்து சொல்லிக் கொள்றேன். நன்றி சொன்னங்களே, மூன்று மூணு காலில சந்திப்போம். எத்தனை சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு? 670 670, இன்னொரு 330 சப்ஸ்கிரைபர் தான். முடிஞ்சா பண்ணி விடுங்க. அப்புறம் என்னடா சேவை செய்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேக்குறீங்களா நினைக்காதீங்க. முடிஞ்சா உங்களால முடிஞ்சா எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை வந்து சப்ஸ்கிரைப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு காலையில வந்து சந்திக்கலாம். நாளையில இருந்து எங்களுடைய சேவையை தொடங்கிடுவோம். உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களுக்கு முதல் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். அது மட்டும் இல்லாம மதங்கள் மொழிகளை தாண்டி வந்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் வந்து எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை வந்து நாங்க தெரிவிச்சு கொள்றோம். வேறுங்களா சொல்ல போறீங்களா? விசேஷமாக வந்து இந்த மக்களுக்காக, இந்த வன்னி மக்களுக்காக இறங்கி வேலை செஞ்ச, அதாவது நாங்கள் ஒரு கருவிகள்லாம், எங்களை வந்து இந்த கருவிகளை இயக்கிய அந்த வெளிநாட்டு உறவுகள், அதாவது வெளிநாடுகள்ல போயிட்டு இப்ப வந்து வாழ்ந்தாலும் வந்து தாங்கள் பிறந்த நாடு, பிறந்த மண், பிறந்த தங்களுடைய சில எல்லா ஸ்பான்சரும் பாத்தீங்கன்னா அவர்கள் பிறந்தது கூட யாழ்ப்பாணம் வவுனியா, ஆனா கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்து உதவி செய்யறாங்க, அது என்ன தேவை இருக்கு? சோ அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம எங்களோட வந்து இணைஞ்சு இந்த உதவியை செய்ய அத்தனை அந்த ஸ்பான்சருக்கும் வந்து நாங்க நன்றியை தெரிவிச்சு கொள்றோம். குறிப்பாக வந்து செல்வராஜனா, இரா ரஞ்சி அண்ணா, பாபு அண்ணா, சிவகுமார் அண்ணா, எல்லாருக்குமே வந்து எங்களுடைய நன்றியை வந்து நாங்க தெரிவிச்சு கொள்றோம். நன்றி, நாளைக்கு மீண்டும் ஒரு காலையில சந்திப்போம். பாய் 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 பாய். இயற்கை இந்த அழகா பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, ஆனா இதே இயற்கை சீத்தங்கொள்ளைக்கு வந்து மக்கள் நிலவரம் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாய் 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 பாய்.